அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி உலக சமுதாய சன்மார்க்க சகோதர சகோதரிகளே சமதர்ம சன்மார்க்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வல்லல் பெருமானுடைய பாடலுடைய கருத்தை சிந்தனை செய்கிறோம் சாகா கலை நிலை தழைத்திடு வெளியெனும் ஆகாயத்துவளில் அருட்பெரும் ஜோதி இதனுடைய பொருள் சாகா கலையின் பல்வேறு நிலைகளும் பெரு வாழ்வின் பல்வேறு வளங்களும் தழைத்து ஓங்குவதற்குரிய வெளி என பெரும் நித்திய பரிபூரண அருள் ஆகாயத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருள்பெரும் ஜோதியே உன்னை நான் ஆட்கொள்கின்றேன் உன் திருவடியை பற்றுகிறேன் காரண காரியம் காட்டிடு வெளி எனும் ஆரண சிற்சவை அருள்பெரும் ஜோதி காரண காரிய முறையில் எதையும் விளக்க முற்படும் நிலை ஆரண நிலை நின்ற ஆன்ம சிற்சபையில் ஒளிருகின்ற அருட்பெரும் ஜோதி அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது ஒரு காரணம் இருக்கிறது இந்த காரணத்தை விளங்கி கொண்டு நாம் உணர்வு பெறுகின்ற பொழுது இந்த அருட்பேறு ஒளியே சிற்சபையிலையும் சிற்றபை என்னுடைய அறிவின் உள்ளேயும் என் ஆன்மாவின் உள்ளேயும் இருந்து என்னை இயக்குகின்ற அந்த பரம்பொருளே அவன் ஜோதி வடிவாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட இறைவனை நான் வணங்குகிறேன் என்கிறார் இந்த பாடலுக்கு அறிகுறியாக அடுத்ததாக ஏகம் அநேகம் என பகல் வெளியெனும் ஆகம சிற்சபை அருட்பெறும் ஜோதி இறைநிலை ஒன்றா பலவா என அறுதியிட்டு கூற முடிய முடியாத பொழுது அப்படி முடி எண்ணுகின்ற பொழுது ஆகமும் ஆகம நின்ற ஆன்மாவே ஆகம சிற்சவை அதில் அருள்பெறும் ஜோதியாக காட்சியாகிறார் அதாவது இந்த இறைநிலை ஒன்றா பலவா என்று அறிவிட்டு காண்பதற்கு முற்படுகிற பொழுது நான் ஒன்றுமல்ல பலவுமல்ல ஏகாந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு ஜோதியாக நான் விளைவுகின்றேன் என்கிறார் இந்த அற்புத பாடல்களுக்கு நாம் என்ற உணர்வு பெற்ற பிறகு இதுவே வேதாத்திரியத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் சின்னக்கடன் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நெத்திய கடன் என்கிறார் அதாவது இந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்கு முதல்ல அது எனக்கு நன்மை தர வேண்டும் அப்போ இறைவன் சாகா கலைநிலை என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமனார் இங்கே யான் இந்த உடலை பேணுவதற்கு இந்த உடலை ஆரோக்கியப்படுத்துவது நான் நலமாக இருப்பதற்காக என் நலம் பிறருடைய நலத்திற்காக என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது உன் எண்ணத்தில் தோன்றுகின்ற நான் பலவிதமாக எண்ணுகின்றனா என்றால் பல உயிர்களும் வளம் பெற வேண்டும் என்று நான் எண்ணுதல் வேண்டும் அப்பொழுது ஊருக்கு நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் மித்திய கடன் என்கிறார் அது உன்னுடைய கடன் இறைவனே மனிதனாக மாறி வந்திருப்பதனால நீ இறைவனாக மாறுகின்றது உன்னுடைய கடனாக இருக்க வேண்டும் அந்த இறைநிலை மாற்றம் பெறுவதற்கு உன் எண்ணத்தில் நீ ஒழுங்கு செய்ய வேண்டும் என்கிறார் இங்கே அதை தான் சொல்லுகிறார் வள்ளல் வல்லல் பெருமனாரும் இறைநிலை ஒன்றாம் பலவா என்று நீ எண்ணி குழம்பம் அடைய வேண்டாம் ஏகத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அவன் ஜோதி வடிவாக உனக்கில் இருக்கின்றான் இது புலன்கள் மூலமாக உன் எண்ணங்களை தோற்றுவிக்கிறது இந்த தோற்றம் பல உயிர்களுக்கு நன்மை தர வேண்டும் ஜீவகாரணத்தை அளிக்க வேண்டும் என்கிறார் ஆக இரண்டுமே ஒன்றில் ஒன்று தழைக்கவில்லை ஏற்றத்தாழ்வு இல்லை இரண்டும் ஒரே கருத்துதான் ஆக இங்கே இரண்டு வரிகளில் உணர்த்துகிறார் அங்கே இறைவனை எப்படியெல்லாம் உனக்குள் கொண்டு வந்திருக்கிறேன் நான் உணர்ந்திருக்கிறேன் என்று உணர்த்துகிறார் இதுதான் ஒன்று வேறொன்றும் இல்லை ஆக நாம் இறைவனைப் பற்றினால் அனைத்து நமக்குள் தெளிவாக பிறந்துவிடும் என்பதன் இதனுடைய கருத்து ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்தம் சான்ற பெருமக்களே அருட்பெருங்காந்த ஜோதி அருட்பெருங்காந்த ஜோதி தனி பெரும் அறிவே அருட்பெருங்காந்த ஜோதி